இதே மாதிரி ஒரு ஷீட் எடுத்துட்டு இதை நேராக பாதியாக என்ன செய்யுங்க, இப்படி மடக்குங்க. அப்புறமா ஒரு மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் பேனாக வச்சு இப்படி என்ன செய்யுங்க, கொஞ்சமாக இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. அப்புறம் இப்படி அழகாக வளைச்சி என்ன செய்யுங்க, இப்படி ஒரு இடமும். அப்புறமா வளைச்சி என்ன செய்யுங்க, இப்படியும். அடுத்ததாக சின்னதாக அப்படி வளைச்சி ஒன்றும் போடுங்க. அப்புறமா இதை அழகாக என்ன செய்யலாம், ஒரு இலையினுடைய பாதி மாதிரி இப்படி செஞ்சுருங்க. இனிமே சிசரை வச்சு நம்ம இதை வெட்டிக்கலாம். இப்படி வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டாம் அடித்ததால் அழகாக ஒரு கிரீனத்தினுடைய ஷேப் கிடச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுக்கணும். இதை அப்படியே வச்சுட்டு அது மேலே இப்படி ரஃபாக என்ன செஞ்சுருங்க, வரைஞ்சிருங்க. இதே மாதிரி கோல்டன் ஷீட் ஒன்று எடுத்துருங்க. கோல்டு ஷீட் இதே மாதிரி வெட்டி எடுத்துட்டேன். இந்த வெட்டி வச்சிருக்கக்கூடிய சார்ட்ல இந்த கோல்டு ஷீட்டை இப்படி அழகாக என்ன செஞ்சிருங்க, ஒட்டிக்கலாம். இந்த ரெட் கலர் ஷீட்டில் இப்படியே வச்சு இந்த ஓரங்களெல்லாம் வரைஞ்சி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதே மாதிரி ஓரங்களை வெட்டி எடுத்துருங்க. கோல்டு ஷீட்டில் இப்படியே என்ன செஞ்சிடலாம், கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வெட்டி வச்சுருக்க இந்த பீஸெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், அதோட ஒட்டி வச்சுக்கலாம். இப்படி ஓரங்களெல்லாம் ஃபெவிகால் போட்டு இப்படி ஒட்டிக்கலாம். இப்படி செவ்வக வடிவில் பெருசாக அதை விட கொஞ்சம் சின்னதாக அதை விட சின்னதாக மூன்று பீஸுகளை எடுத்துருங்க. இப்படி பாதியாக முடிச்சுட்டு அதையும் இப்படி பாதியாக மடைங்க. சிசரி பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு அழகான இப்படி நீள்வட்டங்கள் கிடைச்சிரும். இப்படி மூன்று நீள்வட்டமாக இதை நீங்கள் தயார் பண்ணிடுங்க. இதை அப்படியே கம் போட்டு நேர் மத்தியில் கீழ்பக்கமாக என்ன செஞ்சிருங்க, இப்படி ஒட்டிடுங்க. இதையும் மத்தியில் ஒட்ட வேண்டாம், இப்படி இதனுடைய கீழ்பகுதியில் இந்த கலரையும் அப்படியே ஒட்டிடுங்க. இந்த கலர்லேயும் அப்படி கம் போட்டு இதையும் கீழேயே ஒட்டுங்க. இப்போ அழகாக இந்த வடிவம் கிடச்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இப்படி ஒரு பீஸ் எடுத்துருங்க. இதே மாதிரி இதை ரெண்டாக முடிச்சுட்டு மார்க்கரை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இதை வரைஞ்சிக்கலாம்.
அழகாக இப்படி ஒட்டிக்கலாம். மத்தியில் வர்ற மாதிரி ரெண்டு பக்கமும் இப்படி வச்சுருக்கேன். வெட்டி கொள்ளலாம். இப்போ இது நம்மளுக்கு ஒரு நட்சத்திர வடிவில் நம்மளுக்கு கிடைக்கும். இதையும் நம்ம என்ன செய்யலாம், தேவையான ஒரு இடத்துல இப்போ இதே மாதிரி வெவ்வேறு கலர்கள் உள்ளதை இப்படி மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கேன். மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு சரியா பஞ்ச் மிஷினை வச்சு நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி பஞ்சு மூலமாக சின்ன சின்னதாக நம்ம வெட்டி வச்சுருக்கத அழகாக என்ன செய்யலாம், இப்படி வரிசையாக இப்படி ஒட்டி வைக்கணும். வெவ்வேறு கலர்களில் நம்ம என்ன செய்யணும், பஞ்சு மூலமாக சின்ன சின்னதாக நம்ம தயார் பண்ணியிருப்போம், அதெல்லாம் அழகாக அப்படியே ஒட்டி வைக்கணும். மயில் முடி எடுத்து தேவையான உயரத்துக்கு அதை கட் பண்ணிக்கலாம். இதை இப்படி பின்பக்கமாக வைக்கணும். கம் அப்ளை பண்ணிட்டேன். மேலே இது அழகாக மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஏற்கனவே இதே மாதிரி வெட்டி வச்சுருந்தத இது மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் ஒரு கயிறு கட்டுவதற்காக அழகாக மத்தியில் அப்படி ஒரு ஓட்டை போட்டுருங்க. இந்த பக்கமும் ஒரு அழகான மத்தியில் இருக்கிற மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். தலையில் சுற்றி கட்டுவதற்காக இதே மாதிரி ரெண்டு பக்கமும் சின்னதாக ஒரு கயிறை வச்சு என்ன செஞ்சுருங்க, கட்டிடுங்க. அவ்வளோதான், ஒரு அற்புதமான கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணனுடைய கிரீடமானது ரெடி ஆயாச்சு.